பிரியமானவர்களே, அவருடைய வலது கரம் அதிசயத்தை உண்டாக்குகின்றது என்று பார்க்கின்றோம். அதிசயத்தை உண்டாக்கினவர், அதிசயம் செய்து கொண்டிருக்கின்றவர், உங்கள் வாழ்க்கையிலே இனியும் அதிசயம் செய்ய போகின்றவர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 98வது சங்கீதத்திலே 1வது வசனத்திலே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஏன் புதுப்பாட்டை பாட வேண்டும் என்று அங்க சங்கீதக்காரன் சொல்லுகின்றதை பார்க்க முடியும். அங்கே 1வது வசனத்திலே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவருடைய வலது கரம் அதிசயத்தை உண்டாக்குகின்றது என்று பார்க்கின்றோம். அதிசயத்தை உண்டாக்கினவர், அதிசயம் செய்து கொண்டிருக்கின்றவர், உங்கள் வாழ்க்கையிலே இனியும் அதிசயம் செய்ய போகின்றவர். பிரியமானவர்களே, அவருடைய வலது கரம் எங்கே அதிசயத்தை உருவாக்கினது என்று வேதத்தை திருப்பி பார்க்கும் பொழுது யாத்திராகமம் புஸ்தகத்திலே அங்கே பின்பாக பார்வோனுடைய ரதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. முன்பாக பார்க்கும்போது செங்கடல் அப்படியே புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திலே பிரியமானவர்களே, அந்த செங்கடலை வலது கரத்தினாலே பிரிக்கின்றார். உங்களுக்கு முன்பாக செங்கடலாக இருக்கின்ற காரியம் என்ன? பயமுறுத்துகின்ற காரியம் என்ன? எதிர்க்க செங்கடலை போல நிற்கின்ற ஒரு காரியம் என்னவாக இருந்தாலும் அதை தம்முடைய வலது கரத்தினாலேயே அவர் பிரிக்க போகின்றார். அது மாத்திரமல்ல, பின்னாடி வந்து கொண்டு இருக்கிற பிரச்சனை இருக்கு பாருங்க, துரத்தி கொண்டே உங்களை துரத்தி கொண்டே வந்த அந்த பாரோன் என்கின்ற பிரச்சனையை அதே வித் இஸ் ஹோலி ஆம் அவர் பரிசுத்த புயத்தினாலே அதை மடங்கடித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகின்றார். அதற்கு பிறகு அந்த செங்கடல் அனுபவத்துக்கு பிறகு யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே மிரியாமும் மற்றவர்களும் நடனமாடி பாடின பாடல் கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார் என்று சொல்லி, அப்படி நீங்களும் பாடப்போகின்றீர்கள். பிகாஸ் ஹீ இஸ் டூயிங் மார்வலஸ் அண்ட் ஸ்பிளண்டர் திங்ஸ் வித் இஸ் ஆர்ம் வித் இஸ் ரைட் ஆர்ம் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, வலது கரத்தினாலே. பிரியமானவர்களே, நாம தரிசித்து நடக்கிறவங்க இல்லை, விசுவாசித்து நடக்கிறவங்க. வி வாக் பை ஃபெய்த் அண்ட் ஃபெய்த் என்பதற்கு காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நீங்கள் நம்புகிறீங்கள ஒரு காரியம், அது உறுதியாக நம்புங்க. நீங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும், காணப்படாதது கர்த்தராலே ஜெயமாய் கிடைக்கும். அதுதானே விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலே நாம் பாடலாக பாடப்போகின்றோம். அவர் 2வது வசனத்திலே கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் செய்ய போகின்ற அதிசயம், செய்கின்ற அதிசயம் மறைப்பொருளாக இருக்காது. இட் வில் நாட் பி எ ஹிடன் டெஸ்டிமனி, இட் வில் பி எ ஓவர்வெல்மிங் டெஸ்டிமனி. எல்லாரும் பார்க்க போகிறாங்க. பிரியமானவர்களே, பிரஸ்தாபமாக்கி ஜனங்களுக்கு முன்பாக அது பிரசித்தம் பண்ண போகிற ஒரு சாட்சியுள்ள ஜெயத்தை கொடுக்க போகின்றார். 3வது வசனத்திலே அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார், பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். கிருபையும், உங்க வீட்டுக்காக ஆண்டவர் கிருபையும் உண்மையையும் நினைவு கூர்ந்திருக்கிறார், உங்களை நினைவில் வைத்திருக்கிறார். எசேக்கியா ராஜா அழுகிறார்கள், திரும்பி நின்று என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி. அப்படி நினைத்தருளும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும்போது கிருபையையும் ஆண்டவர் உண்மையையும் நினைவு கூர்ந்து இந்த உலகம் முழுவதும் ரட்சிப்பை காண ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, 4வது வசனத்திலே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். இன்னி வரைக்கும் புலம்பிட்டு கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கலாம், என்னிலிருந்து நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தருக்காக புதுப்பாட்டை பாடப்போகின்றேன். ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்தவர்,
அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்றவர், அதிசயங்களை செய்வார். அவர் கிருபையையும் உண்மையையும் என் குடும்பத்திற்காக நினைவு கூறுவார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய நிலைமையையும் செங்கடலையும் பார்வோனுடைய ரதங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய வலது கரத்தினாலே, உம்முடைய பரிசுத்த புயத்தினாலே அதிசயங்களை செய்த தேவன் இப்பொழுதும் அதிசயத்தை செய்து அவர்கள் வாழ்விலே பாடல்களை கொடுக்கப் போகின்றபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.